தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தி. தமிழக டெல்டா விவசாயிகளின் நலனை கருத்தில் கொண்டு நிலக்கரி திட்டம் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. இதற்கு புரட்சித்தாய் சின்னம்மா வரவேற்பு தெரிவித்திருக்கிறார். தமிழக டெல்டா பகுதிகளில் நிலக்கரி எடுக்கும் திட்டத்தை கைவிடுவதாக மத்திய அரசு அறிவித்திருப்பது மிகவும் மகிழ்ச்சிகரமானது என்றும் சின்னம்மா வரவேற்பு தெரிவித்திருக்கிறார். இசார்ந்த கூடுதல் விவரங்களை நம்முடைய சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன் பெறலாம். யோகேஸ்வரன், நிலக்கரி திட்டம் ரத்து தொடர்பாக சின்னம்மா வரவேற்பு தெரிவித்திருக்கிறாங்க, அந்த விவரங்களை பதிவு செய்ய. கோபால், தமிழ்நாட்டினுடைய டெல்டா பகுதிகளில் மத்திய அரசு நிலக்கரியை வெட்டி எடுப்பதற்கு ஒப்பந்த புள்ளி என்பது கோரியிருந்த நிலையில அரசியல் கட்சி தலைவர்கள் பலர் தங்களுடைய அறிக்கையின் வாயிலாக திட்டத்தை கைவிட வேண்டும் என கோரிக்கை கடிதம் என்பதை எழுதியிருந்தார். குறிப்பாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களும் தொடர்பாக கடந்த March 4 கடிதத்தின் வாயிலாக மத்திய அரசுக்கு வலியுறுத்தி இருந்த நிலையில இன்றைய தினம் மத்திய நிலக்கரித்துறை அமைச்சர் பிரகலாத் ஜோஷியை பொறுத்த மட்டுமே டெல்டா பகுதிகளில் 3 இடங்களில் நிலக்கரியை வெட்டி எடுப்பதற்கான டெண்டரை ரத்து செய்வதாக அறிவித்திருந்தார். இதற்கு வரவேற்பு தெரிவித்து தற்போது கழக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் அந்த மகிழ்ச்சி செய்தி என்பதை வெளியிட்டிருக்கிறார்கள். அவர் தெரிவிக்கக்கூடிய அந்த செய்தி குறிப்பில், தமிழ்நாட்டில் டெல்டா பகுதிகளில் நிலக்கரி எடுக்கும் திட்டத்தை கைவிடுவதாக மத்திய அரசு அறிவித்திருப்பது மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது என்றும், தமிழக டெல்டா விவசாயிகளின் நலனை கருத்தில் கொண்டு மத்திய அரசின் இந்த முடிவு வரவேற்கத்தக்கது என்றும் கழக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் குறிப்பிட்டு காட்டியிருக்கார். தமிழ்நாட்டில் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமான தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்தநாடு உள்ளிட்ட பகுதிகளில் நிலக்கரி எடுக்க மத்திய அரசு டெண்டர் கோரி இருப்பதாக செய்திகள் வந்தவுடனே இத்திட்டத்தை கைவிட வேண்டி கடந்த March 4 அன்று எனது அறிக்கையின் வாயிலாக மத்திய அரசுக்கு கோரிக்கை விடுத்திருந்தேன் என்றும், எங்களது கோரிக்கைகளை ஏற்று தமிழ்நாட்டில் திட்டத்தை கைவிடுவதாக மத்திய அரசு அறிவித்திருப்பதற்கு தமிழக விவசாயிகளின் சார்பாக எனது நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் என்றும், இது ஒட்டுமொத்த தமிழக விவசாயிகளுக்கும் மகிழ்ச்சி அளிக்கின்ற செய்தியாகும் என்றும் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் அந்த வரவேற்பு செய்தி என்பதை வெளியிட்டிருக்கிறார். யோகேஸ்வரன், தங்களுடைய தகவல்களுக்கு நன்றி.